वेलकम टू मैथ्स हायर लेवल इन तमिल इन द वीडियो कर्व फिटिंग रेग्रेशन एंड कॉरिलेशन इंपॉर्टेंट पॉइंट्स पाकलाम लास्ट वीडियो ना उंगलुक्कु कर्व फिटिंग एंड रेग्रेशन अद रिलेटिव प्रॉब्लम्स ना अपलोड पनिरने बट इन द वीडियो अदिल पॉइंट्स फॉर्मुला मारी नम्बर क्विका रिवाइज पन्ना मारी पॉइंट्स इन द वीडियो पाकलाम कर्व फिटिंग இந்த கர்வ் ஃபிட்டிங்கை வந்து மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த டைப்புக்கு வந்து கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி டிஸ்க்ரீட் டேட்டாவில் தந்திருப்பாங்க. அதர்வைஸ் கண்டினியூஸ் டேட்டாவில் தந்திருந்தாலுமே வந்து இதோட மிட் பாயிண்ட்டு எக்ஸோட மிட் பாயிண்ட் எழுதி நம்ம டிஸ்க்ரீட் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிக்கணும். கொஷின் எப்படி இருக்கும்னா, இந்த டிஸ்க்ரீட் டேட்டா இந்த டேட்டாவுக்கு ஒரு கர்வை வந்து ஃபிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து கர்வ் ஃபிட்டிங். இந்த டேட்டாவுக்கு ஒரு கர்வ் y இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு கர்வை ஃபிட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு தான் பார்க்கணும். ஸோ அந்த டேட்டாவுக்கு இந்த கர்வை ஃபிட் பண்ணணும்னா இதுக்கு வந்து ஏபி கான்ஸ்டன்ட் வேல்யூ தேவை. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த நார்மல் ஈக்குவேஷன் எழுதி இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஏபி வேல்யூ ஃபைண்ட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜர். அதே மாதிரி இந்த கர்வ் y இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர் இந்த கர்வுக்கு ஃபிட் பண்ண சொன்னாங்கன்னா கிவன் பாயிண்ட்ஸை இதோட நார்மல் ஈக்குவேஷன்ஸ் த்ரீ வேல்யூஸ் இருக்குது, ஏபிசி இருக்குது. ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு த்ரீ ஈக்குவேஷன்ஸ் வேணும். அதனால் த்ரீ நார்மல் ஈக்குவேஷன்ஸ் எழுதி இதை சால்வ் பண்ணி ஏபிசி வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த கர்வுக்கு உண்டான நார்மல் ஈக்குவேஷன் என்ன, அதே மாதிரி இந்த கர்வுக்கு உண்டான நார்மல் ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டூ த்ரீ பார்த்திங்கன்னா நம்மளே வந்து வேறு வேறு கர்வ் இருந்தாலுமே வந்து நார்மல் ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கலாம். அதுக்கு தான் நான் இங்கே ஒரு ஃபோர் பாயிண்ட் தந்திருக்கேன். கர்வ் ப்ளஸ் நார்மல் ஈக்குவேஷனை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கர்வுக்கான நார்மல் ஈக்குவேஷன் எப்படி எழுதணுன்னா சமேஷனில் போடுவோம். சமேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டு என், என்னன்னா வந்து எத்தனை வேல்யூஸ் தந்திருக்காங்க. இந்த சம் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, என் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி தான் என் கால்குலேட் பண்ணுவோம். டோட்டலாக ஹோல் சைடுமே வந்து சமேஷன் போடணும். ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n yi இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து எக்ஸ் ஒய் இல்லை, ஸோ வந்து n டைம்ஸ் ஏ வரும், அதனால் என்ஏ போட்டிருக்கோம். ப்ளஸ் பி இன்ட்டு சிக்மா ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n xi வருது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து அப்படியே எக்ஸ்ஐயால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே ஹோலாக சமேஷன் போடுவோம், அடுத்தது எக்ஸ்ஐயால் அனதர் ஈக்குவேஷன் வேணும்னா எக்ஸ்ஐ ஸ்கொயர். மேக்ஸிமம் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு வரைக்கும் தான் கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து லாக் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கிட்டு கேபிட்டல் ஒய்யை வந்து லாக் ஒய், கேபிட்டல் ஏவை லாக் ஏ, கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு லாக் பின்னு எடுத்திங்கனாவே நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபோருமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெக்ரெஷன் பற்றி பார்க்கலாம். ரெக்ரெஷன் இஸ் த மேத்தமெட்டிக்கல் மெஷர் ஆஃப் த ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ் வித் தர் ஒரிஜினல் லிமிட் ஆஃப் டேட்டா. ஒரிஜினல் டேட்டா யூஸ் பண்ணி டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ்க்கு வந்து ஒரு ரிலேஷனை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ரெக்ரெஷனோட எய்ம். அதுக்கு வந்து ரெக்ரெஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ரெக்ரெஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து பாயிண்ட், அந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷனில் எழுதுகிறோம். ஆர் சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸை வந்து ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து பி ஒய் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். அதுக்குண்டான ஃபார்முலா இது வந்து அந்த ரெக்ரெஷன் லைன்லேருந்து இருக்குது. சப்போஸ் அவங்க கோவேரியன்ஸ் தந்துட்டு இந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் டேட்டாஸ் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ தந்துட்டு கேட்டாங்கன்னா இந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் பாயிண்ட், அதே மாதிரி ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஆன் ஒய்க்கு, இங்கே ஒய் ஆன் எக்ஸ் பார்த்தோம், இங்கே எக்ஸ் ஆன் ஒய்க்கு உண்டான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பார்க்கலாம். ரெக்ரெஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் இஸ் யூஸ்டு டு எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் ஒய் ஃபார் கிவன் வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ் கிவன் வேல்யூ எஸ் எக்ஸுக்கு
y value find panna inda y on x ah use pandrom adhe mari x on y ku regression of x on y edhukku use aagudhuna estimate the value of x for given value of y y value thandittu x value ketanga na x on y use pananum x value thandittu y value ketanga na namba y on x use pananum indha mari points la important note pannikonga 7th one intersection of two regression line is x bar comma y bar idu vandu mean two regression line oda intersection vandu mean point adha naabuchukonga 8th point r is equal to square root of byx into bxy that is enna geometric mean of the two regression coefficient is the coefficient of correlation இதில் வந்து ஆர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு வேல்யூமே வந்து பாசிட்டிவாக இருக்கும் அதர்வைஸ் ஆர் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு வேல்யூமே வந்து நெகட்டிவாக இருக்கும் அதுதான் இந்த நோட்டில் தந்திருக்கேன் அண்டு ரெண்டுமே அதை நோட் பண்ண 9th பாயிண்ட் இதை நீங்கள் சென்டென்ஸில் சொன்னால் எப்படி சொல்லலான்னா அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன்னு வித்தின் சென்டென்ஸில் கூட சொல்லலாம் அதே மாதிரி 10th பாயிண்ட் ஒன்று இருக்குது நோட் பண்ணிக்கோங்க BYX greater than 1 இருந்துச்சுன்னா BXY is confirmly less than 1 தான் இருக்கும் ஒன்று வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா இன்னொன்று கண்டிப்பாக லெஸ் தேனாக தான் இருக்கும் 11th ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆல்சோ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் த ஆரிஜின் பட் நாட் ஸ்கேல் ஆரிஜினை பேஸ் பண்ணி ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இண்டிபெண்ட்டாக இருக்குது ஸ்கேலை பேஸ் பண்ணி இண்டிபெண்ட்டாக இல்லை ஸோ அதை தான் இங்கே நான் லெட்டர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு 12th ஒன் ஆங்கிள் பிட்வீன் டூ ரெக்ரெஷன் லைன் அதை வந்து நம்ம டீட்டான்னு டினோட் பண்ணுவோம் அந்த டீட்டா வந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபைன் பண்ணலாம் டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் ஸோ இங்கே ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா நம்மளுக்கு டீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை டூ வரும் அப்படின்னா என்ன மீனிங்னா டூ ரெக்ரெஷன் லைன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அதே ஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் போட்டோம்னா டீட்டாஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் பை வரும் ஜீரோனா த லைன்ஸ் ஆர் கோ இன்சைடு பைவ்னா இட் இஸ் பேரலல்னு அர்த்தம் அண்ட் தெர் இஸ் பர்ஃபெக்ட் கார்லேஷன் பிட்வீன் த டூ வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் நெக்ஸ்ட்டு கார்லேஷனில் இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் கார்லேஷன்னா என்னென்னா ஸ்டடி பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் இதை வந்து ஸ்கேட்டர் டயக்ராம் மூலமாகவும் கார்லேஷன் சொல்லலாம் கார்லேஷன்னா நீங்கள் வந்து கோ ரிலேஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கோ ரிலேஷன் ரிலேஷனை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து இந்த கார்லேஷன் நெக்ஸ்ட் இதிலே கால் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா இது தான் ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க தேர்ட் பாயிண்டா லிமிட் ஆஃப் கார்லேஷன் பேஸ் பண்ணி தந்திருக்கேன் லிமிட் ஆஃப் கார்லேஷன் என்னென்னா மைனஸ் ஒன் டு ப்ளஸ் ஒன் கார்லேஷன் கோஎஃபிஷியன் வந்து மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வரைக்கும் வேரி ஆகும் இப்போ நம்மளுக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு வந்துச்சுன்னா அதை வந்து பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம் அண்ட் பாசிட்டிவ் கார்லேட்டர் அதோடய டயக்ராம் இது தான் அதே ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னாலும் பர்ஃபெக்ட் அண்ட் நெகட்டிவ் அதோட டயக்ராம் இப்படி தான் இருக்கும் லெஸ் தேன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா கிவன் பாயிண்ட்ஸ் டு நாட் ஃபார்ம் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் பட் க்ளோஸ் டுகெதர் ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்ம் பண்ணாது ஆனால் க்ளோஸாக ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அதே கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுனாலும் அதே தான் அந்த டைரெக்ஷன் மாறுது இது வந்து இப்படி இருக்குது இது வந்து இப்படி இருக்குது இதே ஈக்குவல் டு ஜீரோவானால் தேர் இஸ் நோ கார்லேஷன் சொல்லுவோம் ஃபோர்த் பாயிண்ட் இஃப் த சேஞ்ச் ஆஃப் ஒன் வேரியபிள் அஃபெக்ட் த அனதர் வேரியபிள் then they are said to be correlated ஒரு வேரியபிளோட சேஞ்ச் இன்னொரு வேரியபிளை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது ரெண்டும் கார்லேட்டடில் இருக்குதுன்னு அர்த்தம் ஃபிஃப்த் ஒன் இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் இண்டிபெண்ட்னா தெர் இஸ் நோ ரிலேஷன் ரெண்டுமே வந்து தனித்தனியாக இருக்குது ஸோ அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும் அதர்வைஸ் கோவேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நீங்கள் அந்த சென்டென்ஸ்லேருந்தே நீங்கள் அடிக்கடி ரிப்பீட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க சிக்ஸ்த் ஒன் correlation coefficient is independent of scale and origin correlation coefficient வந்து இது ரெண்டு பொறுத்துமே ஸ்கேலை பொறுத்துமே இருக்குது ஆரிஜின் பொறுத்துமே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது ஆனால் நம்ம ரெக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் ஆரிஜின் மட்டும்தான் இண்டிபெண்ட்டாக இருக்குது ஸ்கேலை பொறுத்து நாட் இண்டிபெண்ட் பொறுத்தும் அதையும் ரீகால் பண்ணிக்கோங்க
நெக்ஸ்ட் 7th ஒன் ஒரு பாயிண்ட் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க. 8th பாயிண்ட், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் பியூர் நம்பர் அண்ட் இட் மெஷர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அசோசியேஷன் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னா அது வந்து ஒரு நம்பராக தான் இருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் அசோசியேஷன் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ், ரெண்டு வேரியபிள்க்கு இன்பிட்வீன் ஸ்ட்ரென்த்தை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பார்க்குறோம். ஸோ இந்த பாயிண்ட்டோடு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரேங்க் கார்லேஷன், மல்டிபிள் கார்லேஷன் அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.